மாதவி கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால குழந்தை ஆனந்த பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போகும்படி சொல்லி இருக்காரு. ஆனா அப்படி ஆனந்தோட போன வாணி ரத்த காயங்களோட முதல்ல ஒரு இடத்துலயும் பிறகு இன்னொரு இடத்துலயும் விழுந்து கிடந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் ராகினி, இந்த விவரங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும். ஐ அம் கமிங் டு தி இஷ்யூ யுவர் ஆனர். விவரம் தெரிஞ்ச என்னோட கட்சிக்காரர் பானுவும் மத்தவங்களும் போய் பார்த்தப்போ வாணி கூட்டிட்டு போன ஆனந்த் மாதவியோட பிடியில இருந்திருக்கான். அதாவது வாணி கூட்டிட்டு போன ஆனந்த் மாதவி கையில கிடைக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு நிச்சயமா வாணிக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் a minute டிஃபென்ஸ் லாயர், எதுக்காக யூகத்தோட அடிப்படையிலே நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தேவைப்பட்ட வாணிய சாட்சியை விசாரிச்சு கோர்ட்டுக்கு உண்மையை தெரியப்படுத்தலாமே. அது ஒரு ட்ராஜடி யுவரான. சம்பவம் நடந்த அன்னைக்கு தலையில அடிபட்டு மயக்கமான வாணி இன்னைய வரைக்கும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஆல் ரைட், இதுல இந்த கோர்ட் எந்த வகையில உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நினைக்கிறீங்க? வாணிக்கு சுயநினைவு திரும்பற வரைக்கும் இந்த வழக்கோட விசாரணையை ஒத்தி வைக்கும்படி கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவரான. ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர்.
Where is the report? Do you care, Your Honor? இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பாணியோட உடல்நிலையில பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டதா தெரியலையே. எஸ் யூ ஓரான, ஆனா இதை விட பெரிய அளவில் தலையில் அடிபட்டவங்க கூட குணமாயிருக்காங்க. மேபி, பட் வென்? இப்போதைக்கு இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை ஓரான. ஓகே, முதல்ல டீம் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனை வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நாம இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கோர்ட் இஸ் அட்ஜன்ட். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தரவு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சாச்சு. டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல வெரிஃபை பண்ணதுல அந்த நம்பர் மோகனுடைய தான் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். முதல்ல அந்த மோகனை தூக்கி ஜெயில போடுங்க. என்ன மேடம், என்ன ஜட்ஜ் வேலையும் சேர்த்து செய்ய சொல்றாரு? இல்ல சார், செய்யாத குற்றத்துக்காக வசந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்தார் இல்லையா, அந்த ஆதங்கம் தான். டோன்ட் வரி மிஸ் வசந்த், கான்ஸ்டபிள் விட்டு மோகனை கூட்டு வர சொல்லியிருக்கேன். விசாரணையில் அவர் குற்றவாளி தான் உறுதியாச்சுன்னா அவருக்கு நிச்சயமா ஜெயில் தண்டனை தான். போதுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க தெரியுமா? கான்ஸ்டபிள் எல்லா விவரத்தையும் சொன்னார் சார். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்காக வசந்துக்கு ஃபோன் பண்ணி அவர் இருக்காரான்னு கேட்டுட்டு அவர் பைக் மோதினதா நாடகம் பாடினீங்க? ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டா கிடைச்ச தகவலோட அடிப்படையில் விசாரணை நடத்துவாங்க. ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண பாக்குறீங்க. ஐயம் சார் இன்ஸ்பெக்டர், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு நிலைமைய நான் எதிர்பார்க்கல. குற்றவாளிங்கள எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. குற்றவாளியா? யார், நானா? அன்னைக்கு மட்டும் நான் உன்னை மன்னிக்காம விட்டுருந்தா நீ இன்னைக்கு இவ்வளவு தெனாவட்டா பேசியிருக்க மாட்டேன் மிஸ்டர் மோகன். ஐயம் சாரி இன்ஸ்பெக்டர், என்னோட தரப்பு என்ன எதுன்னு விளக்கம் சொல்லினா இப்பவே நீங்க என்ன ரிமாண்ட் பண்றீங்க போல் இருக்கு. ஒன் செகண்ட் சார். இந்தாங்க சார். என்னது? எந்த செல்போன்ல இருந்து நான் வசந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ண நீங்க சொன்னீங்களோ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 hour முன்னாடி என் செல்போன் தொலைஞ்சு போனதுக்காக அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பி இது. உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த ஆதாரம் போதாதா உங்களுக்கு? சம்பந்தப்பட்ட மொபைல் கம்பெனிக்கு என்னோட செல் கனெக்ஷனை கட் பண்ண எழுதி கொடுத்த காப்பி இது. சார், இந்த சம்பவத்தை யோசனை பண்ணி பார்த்தா மிஸ்டர் வசந்த் நல்லா திட்டம் போட்டு என் மொபைல் போனை எப்படியோ திருடி அதுலேருந்து பேச வச்சு இந்த விஷயத்தை மெல்ல ஆற போட்டுட்டு தந்திரமா என்னை போலீஸ்ல சிக்க வைக்க பார்த்துருக்காரு. நான் மட்டும் மொபைல் ஃபோன் தொடஞ்ச உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா நான் அப்பாவித்தனமா உங்ககிட்ட சிக்கியிருப்பேன். வசந்தோட இந்த சதி திட்டத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு சார். ரிலாக்ஸ் மிஸ்டர் மோகன். பின்னணி சார், நான் பானுக்கு எதிராக சாட்சி சொல்ல போனதுனால இந்த குடும்பமே எனக்கு விரோதமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட அதை தூண மாத்தி என்ன அழிவாங்க நினைக்கிறாங்க. அந்த உண்மை தெரியாம சாரி சார், நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் 100க்கு 100 உண்மைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவர் ஆதாரத்தை கொடுத்து தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றாரு. இதுல பழி வாங்குற மேட்ரு எங்க சார் வந்தது? மேடம், என்ன சொல்ல வரேன் சார்? ஒரு நிமிஷம் மேடம், கம்ப்ளைண்ட் வாபஸ் வந்து நம்ம கிளம்பலாம். தேங்க்யூ சார். ஓகே. வாங்க போலாம். சுமதியோட ஹஸ்பண்ட் என்ன கேக்குறாரு? தொழில் தொடங்கணும், அதுக்கு பணம் வேணும்னு தானே கேக்குறாரு? அதுலயும் தன் மனைவியோட அண்ணங்கிற உறவுல உரிமையில தானே கேக்குறாரு?
அவனு தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தை நியாயப்படுத்தாத. உழைச்சு சம்பாதிக்க வக்கல் அதவன், ஏன் காதலிக்கணும், எது கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் பண்ணிட்டு வாழ வழி தெரியல, எனக்கு பண உதவி வேணும்னு கேட்டா நான் அவனை நம்பவும் தயாரல்ல. அவன் கேட்கிற அளவுக்கு பண உதவி செய்ய எனக்கு தகுதியும் இல்ல. நீ தேவையில்லாம கோவப்படாத கலை. நாம நிதானமா பேசி இத பத்தி ஒரு முடிவு கோருவோம். போனும், எனக்கு இருக்கிற டென்ஷன் டார்ச்சர் இருக்கு, இதெல்லாம் என்னால தாங்க முடியல. சரி, இப்ப இத பத்தி எதுவும் பேச வேணாம், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்ல பானு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. சாரி. சுமதி சொல்றல்ல அழாதமா. அண்ணன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அக்கா, அண்ணன் உதவி பண்ணலன்னா என் வாழ்க்கையே போயிடுமேக்கா, நான் ஒரு மேல உயிரே வச்சிருக்கேக்கா. அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுக்கா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருச்சு, ஏன் இப்படி பேசுற? உன் அண்ணன் ஏதோ யோசிக்காம அவசரப்பட்டு பேசினா அதுக்காக நீயே ஒரு முடிவுக்கு வந்துருவியா? முதல்ல அழுகி நிறுத்து. கலையோட கோவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேல இருக்கிற பாசம்தான். சந்தோஷமா வாழ வேண்டிய தங்கச்சி இப்படி பிரச்சனைக்கு ஆளாயிட்டாளேங்கிற வருத்தம் தான். நீ நல்லா இருக்கணும், காலம் பூரா கட்டின புருஷனோட சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் உன் அண்ணனுக்கு இல்லாம போயிடுமா? தைரியமா இரு சுமதி, நீ எந்த எதிர்பார்ப்போடு உன் அண்ணனை பார்க்க வந்தியோ அது நிச்சயம் நிறைவேறும் சுமதி. கொஞ்சம் பொறுமையா இரு, மனசு தெளிவா வச்சுக்கோ. சுமதி அழாது. அழாதமா. நேயர்களே, இனிய பொங்கல் புதுநாளில் உங்களின் அன்பான ஆதரவிற்கு நன்றியோடு நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதைகள் தொடர தொடர்ந்து பாருங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தூர்தர்ஷன் பொதிகையில் உங்களுக்காக ஒரு மாறுபட்ட மெகா தொடர் பாதைகள். பாதைகள்